அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கான திருக்குறள் 162, பால் அறத்துப்பால், அதிகாரம் அழுக்காராமை. பொறாமைப்படாமல் இருத்தல் அதை பற்றிய திருக்குறள் தான் இது. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினமும் ஒரு திருக்குறள் கேட்டு மகிழுங்க. விழுப்பேச்சின் அத்தொப்பது இல்லாயார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். இந்த திருக்குறளுக்கான விளக்கத்தை மு. வரதராசன் ஐயா கூறியதை இப்பொழுது காணலாம். யாரிடத்திலும் பொறாமை இல்லாதிருக்க பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேர்களில் அதற்கு ஒப்பானது வேறென்றும் இல்லை. அதாவது ப்ரொமோல சொல்லியிருப்பேன் எது மிகப்பெரிய பேருன்னு சொல்லிட்டு. யாரிடத்துலுமே நம்ம பொறாமை இல்லாமல் இருந்தாலே அதை விட வேற எந்த ஒரு பேர் எந்த ஒரு வரமும் நம்மளுக்கு கிடைச்சதில்லை, ஒரு நல்ல புகழும் இல்லை. எதுக்குமே ஒப்பிட முடியாத ஒரு பெரிய பேர் என்னென்னா பொறாமை கொள்ளாமல் இருத்தல். இதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்: இஃப் மேன் கேன் லேர்ன் டு என்வி நன் ஆன் எர்த், இட் இஸ் ரிச்சஸ்ட் கிஃப்ட் பியாண்ட் கம்பேர் இட்ஸ் வர்த். அதாவது ஒரு மனுஷன் வந்து பொறாமப்படாமல் இந்த உலகத்தில் இருந்தால், இந்த எர்த்தில் இருந்தால், அதுதான் அவனுக்கிட்ட இருக்கிற பெரிய ஒரு வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிச்சஸ்ட்டு கிஃப்ட்டு மற்றதோடு கம்பேர் பண்ணும்போது அதுதான் ஒரு வேல்யூபிளான, அதாவது வித்தவுட் என்வி, என்வினஸ் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு பெரிய வந்து ஒரு கிஃப்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல திருக்குறள், வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு திருக்குறள். இது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. தேங்க்யூ.